இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஜூன் மந்த் பத்தி தான். ஜூன் மந்த்ல பிறந்த எல்லாருமே எல்லா ஃபீல்ட்லயும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஜூன்ல பிறந்தவங்க எல்லாமே லெஜெண்டா தாங்க இருந்திருக்காங்க. ஏன்னா நான் கூட ஜூன்ல தான் பிறந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போறோம்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர்கள் அரசியல்ல. அடுத்தது இளைய தளபதி விஜய், இவரை பத்தி சொல்லவே வேணாம். அடுத்தது சுந்தர் பிச்சை, ஜிஎல் சிஇஓ. அடுத்தது காஜல் அகர்வால், இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசனும் ஜூனில் தாங்க பிறந்திருக்காரு. இவரும் ஒரு நல்ல பாடலாசிரியர். இது மட்டும் இல்லாமல் மேடியும் பிறந்திருக்காரு ஜூனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிரத்னம். பார்த்தீங்களா இவ்வளோ பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இளையராஜாவும் அதில் தான் இருக்காரு. ஜூன் ஏஞ்சலினா ஜூலியும் ஜூன் மந்தில் தான் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் ஜூலையில் பிறக்கிற பசங்க அவங்களோட சீனியர் செட்டில் போய் படிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டில் பிறந்தா நீங்கள் பிலோவாக தான் படிக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஜூனில் தான் இருக்குது.